அமீரகத்தின் இன்றைய செய்திகள் அமீரகத்தில் தொற்று வைரஸை எதிர்த்து போராடுவதற்காக ஷார்ஜா காவல்துறையானது ட்ரோன்களை பயன்படுத்த முடிவு செய்துள்ளது வைரஸ் கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியாகவும் மக்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பை பேணவும் ஷார்ஜாவின் அவசர நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை குழு இந்த முடிவை எடுத்துள்ளது உள்துறை அமைச்சகத்தின் பொது பாதுகாப்பு இயக்குநரக ஏர்விங் துறை ஒத்துழைப்புடன் சமூக உறுப்பினர்களிடையே சுகாதார விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு பெரிய அளவிலான விழிப்புணர்வு பிரச்சாரம் ஒன்று துவங்கப்பட்டுள்ளது இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் காவல்துறை ரோந்து மற்றும் ட்ரோன்கள் மூலம் நேரடியாக விழிப்புணர்வு செய்திகள் ஒளிரப்பட்டுள்ளது மேலும் கூடுதலாக கோவிட் நைன்டீன் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு சமூக மக்கள் இணங்குவதை கண்காணிக்க விமான ரோந்துகளும் மேற்கொள்ளப்படும் மேலும் காவல்துறை ரோந்து வாகனங்கள் மற்றும் ட்ரோன்கள் பல மொழிகளில் ஒலிபெருக்கிகள் மூலம் விழிப்புணர்வு செய்திகளை ஒளிபரப்பியுள்ளது இந்த செய்திகள் தொழில்துறை மண்டலங்கள் மற்றும் மசூதிகளில் உள்ள பகுதிகள் என முப்பத்தைந்து இடங்களில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது தொற்று வைரசிற்கு எதிராக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் எந்த அளவிற்கு தவறாமல் கடைபிடிக்கிறார்கள் என்பதை கண்காணிக்க ஏர்விங் நிர்வாகம் விமான ரோந்துகள் மூலம் வான்வெளி புகைப்படங்களை எடுத்து காவல்துறைக்கு அனுப்பும் ஆசிய தொழிலாளி ஒருவர் உடல்நலம் மற்றும் சுகாதார வழிகாட்டுதலை மீறியதை கண்டுபிடித்ததை அடுத்து ஜும்மா சந்தையில் உள்ள ஒரு மளிகை கடையை புஜரா நகராட்சி அதிரடியாக மூடியுள்ளது குறிப்பிட்ட மல்லிகை கடையில் வேலை பார்த்த ஆசிய தொழிலாளி ஒருவர் தனது நகங்களை காய்கறி மற்றும் பழங்களை வெட்டும் கத்தியை கொண்டு சுத்தம் செய்துள்ளார் இது தொடர்பான வீடியோ கிளிப் ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகியது வைரலான வீடியோ கிளிப்பானது அதிகாரிகளின் கவனத்திற்கு போகவே இதனையடுத்து ஆய்வு மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்கள் குறிப்பிட்ட கடைக்கு சென்று அந்த கடைக்கும் அந்த தொழிலாளிக்கும் எதிராக தேவையான ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுத்ததாக புஜைராக் நகராட்சி இயக்குநர் கூறியுள்ளார் ராசல் கைமாவில் கடந்த ஆண்டு மட்டும் காவல்துறை நடத்திய சோதனை வீட்டில் இருபத்தைந்து மில்லியன் கிராம்ஸ் மதிப்புள்ள ஆயிரத்தி நூற்றி இருபத்தைந்து கிலோ போதைப் பொருட்கள் சிக்கியதாக ராசல் கெய்மா காவல்துறை தெரிவித்துள்ளது இது குறித்து பேசிய ராசல் கெய்மா காவல்துறையின் போதை தடுப்பு பிரிவு இயக்குநரான கர்னல் இப்ராஹிம் காசிம் அவர்கள் கூறுகையில் அமீரகத்திற்குள் போதைப் பொருளை கடத்தி வரும் பல திட்டங்களை முறியடித்ததாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் எழுநூற்றி அறுபத்தி மூன்று கிலோ ஓபிஎம் உட்பட ஆயிரத்தி நூற்றி இருபத்தைந்து கிலோ கிராம் போதைப் பொருள் சிக்கியுள்ளது என்றும் இந்த கடத்தல் திட்டத்தில் ஈடுபட்ட மூன்று பெயர்களை கைது செய்துள்ளதாக இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் ஷார்ஜாவில் அதிக மசூதிகளை கட்ட வேண்டுமென்ற நோக்கத்துடன் உச்சசபை உறுப்பினரும் ஷார்ஜாவின் ஆட்சியாளருமான பெரும் மதிப்பிற்குரிய டாக்டர் ஷேக் சுல்தான் பின் முகமது அல் காசிம் அவர்களின் உத்தரவுகளுக்கு ஏற்ப ஷார்ஜாவில் உள்ள இஸ்லாமிய விவகார இயக்குநரகம் கல்பாவில் இரண்டு மசூதிகளை திறந்து வைத்தது அமீரகத்தில் ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது விற்கப்படுகிறது அதேபோல் அமீரகத்தில் அமிரகத்தில் ஒரு கிராம் கேரட் தங்கத்தின் விலையானது கிராம்ஸாக விற்கப்படுகிறது அமீரகத்தில் ஒரு கிராம் வெள்ளியானது இன்று மூன்று புள்ளி நாற்பத்தைந்து கிராம்ஸாக விற்கப்படுகிறது அமீரகத்தில் உள்ள ஒரு கிராம்ஸ் ஆனது இன்றைய நிலவரப்படி இந்திய மதிப்பிற்கு பத்தொன்பது ரூபாய் அறுபத்தி நான்கு காசுகளாக இருக்கிறது அதேபோல் அமீரகத்தில் உள்ள ஒரு கிராம்ஸ் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி மூன்று ரூபாய் முப்பத்தி மூன்று காசாக இருக்கிறது அமீரகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது பேருக்கு கோவிட் நைன்டீன் விளக்குகள் பதிவாகி உள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்தாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்கு பேர் குணமடைந்து வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஏழாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக பதினேழு பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி இருபத்தைந்தாக இருக்கிறது என்று அமீரகத்தின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க